ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாக்லேட் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சு, கடாய் ஹீட் ஆனது ஒரு கப் நிலக்கடலை அதை போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே இந்த நிலக்கடலையே நல்லா சிவக்க வறுத்துடுங்க. இந்த எல்லா நிலக்கடலையும் நல்லா வறுபடணும். இப்போ இந்த நிலக்கடலையெல்லாம் நல்லா வறுபட்டதும் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்து நம்ம எடுத்து வச்ச நிலக்கடலை அதில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இந்த நிலக்கடலைக்கு பதிலாக நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த பருப்புகளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெண்டு பருப்புகள் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு பருப்புகளும் சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பொடி பண்ணியாச்சு. இப்போ அந்த கடலையிலிருந்து எண்ணெய் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் ஓட்டி ஓட்டி எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கு, மறுபடியும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் அதில் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணுறதுனால அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் பவுடர் பண்ண சுகர், நீங்கள் நிலக்கடலை எந்த பவுலில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் சுகர் அதையும் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சுகர் அளந்த அதே கப்பிலேயே நம்ம 1/4 கப் கொக்கோ பவுடர் அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதில் 1 ஸ்பூன் ஆயிலை விட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் ஜாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. ஆயில் சேர்த்துருக்கறனால ரொம்ப சில்கியாகவும் ஸ்மூத்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த சாக்லேட் ஜாமை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டான இந்த சாக்லேட் ஜாம் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம பிரெட்டில் அப்ளை பண்ணி இதே மாதிரி நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா கேக்குக்கு மேலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கும் இது ரொம்பவே யூஸாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற நிலக்கடலை, கொக்கோ பவுடர் ரெண்டுமே அபரிவிதமான சத்துக்களை கொண்ட ஒரு பொருட்கள் ஆகும். நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இந்த மாதிரி க்ரீம் ரெசிபி மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது நம்ம எந்த பவுலில் எடுக்கிறோமோ அந்த பவுல்லையே மற்ற பொருட்கள் எல்லாமே ஒரே மாதிரி அளவில் கரெக்டாக அளக்கும்போது நமக்கு நம்மளோட ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபியை நம்ம வெளியிலேயே 2 வாரம் வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 2-3 மாதம் வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ரெசிபியோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா. இன்றைய திருக்குறள் குறள் 32, அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு. அப்படின்னா ஒருவருக்கு தர்மத்தின் வழியே வாழ்கிற வாழ்க்கை தான் எல்லாவித நன்மையும் செழிப்பையும் தரும். அந்த தர்மமே இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு தீமை மட்டுமே தரும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.